படம் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸ்லாம் சேர்ந்து சண்டை போற சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறை தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க பாகுபலி எதிர்பார்க்கறது அப்படி நம்ம வாழ்ந்ததா வந்து எந்த ஒரு இதுவும் சான்றும் இல்லை. நான் இப்படி வாழ்ந்ததுக்கான சான்று பாரிலே பார்த்தாலே தெரியும். பாரி புத்தகத்தை படிச்சவங்களுக்கு இது புரியும். அவங்களுக்கு வந்துட்டு தமிழர்கள் பண்பாடு வாழ்க்கை முறை தெரியலைன்னு தான் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பா நல்லா இருக்கு. படம் பிலோ ஆவரேஜ் தான். காரணம் வந்து இன்னும் வந்து சென்டிமெண்ட்டு தான் சிவா பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து சென்டிமெண்ட்டு ஏதாவது குழந்தைய வச்சுக்கிட்டு இதையே வச்சு ஓட்டிலான்னு பார்க்குறாரு. அது இனிமேல் செல்ஃப் எடுக்காது. ஆக்சுவலாக படம் நல்லாவே இருந்தது. நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. எல்லோரும் தியேட்டர் வந்து பார்க்கலாம். சூர்யாவும் வந்து அவருக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த சவுண்ட்ஸு இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. நிறைய சவுண்ட்ஸு இந்த மாதிரி இருந்தது. நல்லா தாங்க இருக்குது. ஓவராக கலாய்க்கிறாங்க, அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை. நல்லா எடுத்திருக்காங்க, மேக்கிங்கும் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே தான், தெரியலையே சுமாராக இருக்குது. அதனால ஒரே இடம் நல்லா இல்லைன்றாங்க. நல்லா இருந்துச்சுண்ணே, நல்லாவே. சூர்யா வந்து அந்த 1970 காலகட்டம் வந்து அந்த ஆதி நெருப்பு சாங்கு ஓரோட ரிலீஸ் அந்த வரிகளுக்கும் அந்த விஷுவலுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையாகவே நம்ம கண்ணு முன்னாடி அந்த ஆதி காலத்தை கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல, நம்ம இதுக்கே கொண்டாடணும். தமிழர்கள் நம்ம வந்து இதுக்காகவே கொண்டாடணும். நம்ம வந்து தமிழர்னு ஒருதலை பட்சமாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க படம் எடுத்திருக்காங்க, நம்ம ஊர் டைரக்டரு, நம்ம ஊர் நடிகர். நம்ம கொண்டாடணும், நம்ம தான் கொண்டாடணும். நம்ம கொண்டாடாமல் சும்மா வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் என்ன இருந்தால் மையலகனை ட்ரோல் பண்ணி இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதை ஓடிடியில் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து விட்டாங்க. ஏன் எத்தனை படம் நல்ல படம் இருக்கு நான் சொல்லவா? நந்தன் படத்தை கொண்டாடினாங்களா? எத்தனை பேர் கொண்டாடினியா? நந்தன் படம் அவ்வளோ அருமையான படம். ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் வெளில தெரிஞ்சுனாங்க. எத்தனை கொண்டாடலையா? கொண்டாடல. அதெல்லாம் ட்ரோல் பண்ணுறவன் எவனாவது குப்பை மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் நமக்கு அவ்வளோ கிடையாது. படம் வந்து நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து தியேட்டரில் விஷுவலாக ட்ரீட் அந்த இதை ஃபீல் பண்ணணும். ஆதி காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு இதுவே ட்ரீ, இதுவே விஷுவல், அதுவே நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு தான். என்னையாரும் ஹெட்ஃபோனை போட்டு பூரா பாட்டு கேட்டுறாங்க. இப்போலாம் எவன் பாட்டு கேட்காம ரோட்டில் நடக்கான் சொல்லுங்கள்? ஹெட்ஃபோன் மாட்டாமல் எத்தனை பேர் இருக்கான்? ஆ, அவனுக்கு காது வலிக்காதா? நாலு முழுவதும் பாட்டு கேட்குறாங்க, அப்போலாம் காது வலிக்காது. இந்த 3 மணி நேரம் படம் பார்த்தவொடனே காது வலிச்சிருச்சா? நம்ம வாழ்கிற சூழியலே இங்கே சரியில்லை, அது தெரியுமா? எவ்வளோ தூசிலையும் இதுலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த கணக்கு வழக்கெலாம் தெரியுமா அவனுக்கு? அது அதெல்லாம் எவனும் சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தை பார்த்ததில் ஏதோ ஒரு பிரச்சனையா எங்களுக்கு என்னன்னு தெரில. இது வந்து கார்னர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நான் அதை யார் என்னன்னா நமக்கு தெரில. அது எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. சூர்யாமலையா அவ்வளோ அஞ்சகம்னு தெரில, அவங்க தெரில. ஆனால் படம் நல்ல படம் என்னை பொறுத்தளவு. சூர்யாலாம் தரமாக பண்ணியிருக்காரு, அவர் குறையே சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து நடக்கிற ஒரு ஃபைட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த பனித்தீவில் வச்சு ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டை வந்து அவங்களுக்குள்ளே மியூசிக்லேயே பேசிக்கிறாங்க எல்லாத்தையும். அதையும் கூட ட்ரோல் பண்ணாங்க, நான் பார்த்தேன். அதில் ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. அந்த ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. எல்லாமே சூப்பர், எல்லாமே சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வரலாற்று பிரதிபலிக்கிற படமாக இருக்குது. அந்த 3 நாடுகள் சொல்கிற விஷயங்களும் அவங்க போர் தொடுக்கிற கான்செப்டும் எப்படியெல்லாம் வந்து போர் தொடுக்கலான்னு சொல்லி நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. நல்ல கான்செப்ட் தான். ஒரு சிறிய நாட்டை பிடிச்சிட்டு அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு வந்தால் ஈஸியாக போர் பண்ணலாம்னு சொல்லி கான்செப்ட் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆனால் சும்மா இருக்கிறவங்க படம் சரியில்லை, படம் சுமாராக இருக்குது அப்படி இப்படி பேசுகிறாங்க. அது என்ன மோட்டிவ் நமக்கு தெரியல. மோட்டிவ் வந்து என்னன்னு தெரிஞ்சால் சொல்லலாம் படம் நல்லாலன்னு சொல்லிட்டு. படம் நல்லா இருக்குது. ரொம்ப சினிமாட்டிக்காக இல்லாமல் ரியல் ஹீரோ ரியல் வரலாற்று செய்தியை எடுத்திருக்காங்க. அநேகமாக பார்த்தும் நல்லா இருக்கும் போல இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பருங்க, சூப்பராக இருக்குது. எல்லா சீனும் நல்லா இருக்குது. கற்பனை நல்லா இருக்குங்க, ரசித்து பார்க்கணும். சூர்யாக்காக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும் படம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே 100% அவங்களோட உழைப்பு கொடுத்தாங்க, பண்ணியிருக்காங்க படத்தை. வெளியே பார்க்குறவங்க நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிமாக பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. சூர்யா ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சிவாவோட இதில் வந்து இது வரைக்கும் வராத மாதிரி ஜானரில் எடுத்திருக்காங்க. என்ட்ரிலாம் இந்த மாதிரிலாம் யாரும் கொடுத்தது கிடையாது. சிவா படத்தில் இந்த மாதிரி கொடுத்ததில்லை என்ட்ரி. அதேமாதிரி சிவா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் ஃபிலிம் எடுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. வெளியே வந்து எல்லாருமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்துக்கு போகக்கூடாது, வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படம் அந்த அளவுக்கு கிளியர்னஸ் பார்க்கறதுக்கு தெரியல, கதையும் புரியல எங்களுக்கு. இன்னொரு அப்படி பார்த்த வச்சு புரிய நினைக்கிறேன் நான். கார்த்திக் பாட்டு வந்து கார்த்திக் சார் கதை வைட்டிங். சூர்யாவுக்கு போல கார்த்திக் சார் நடிச்சிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் விஷுவல். ஆஹா, கண்ணாடி போட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை வீவு. சூர்யா சாருக்காக படம் பார்க்க வந்தேன். ஓகே தான், எங்களுக்கு புரியவே இல்லை படம் அந்த அளவுக்கு. ஓகே தான், கிளைமேக்ஸ் ஓகே. அந்த பாட்டும் வரும்போது தான் நல்லா தெரிஞ்சது எனக்கு கார்த்திக் சாருக்காக.
செகண்ட் பார்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க எப்படின்னு தெரியல, பட் எனக்கு நானுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் ஃப்ரெஷ் சரி நம்மளோட இது எப்படி இருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி வந்தேன். பட் எனக்கு ஒன்றுமே தெரியல, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, தெரியல. சவுண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்க்ரீன் இது சிஜி அது இதுன்னு என்னமோ சொன்னாங்க. பட் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரியல. பட் பார்க்கும்போது டூ இயர்ஸ் ஃபில்ம் ஸ்க்ரீன் நல்லா தான் போச்சு. ஐயோ சூர்யா சொல்லவே வேண்டாம், சூர்யாக்காக தான் நான் வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குன்னுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக தெரியல. ட்ரைப்ஸ் ஃபிலிம் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, கத்திட்டு தானே இருப்பாங்க. ஆ என்ஜாய் பண்ணுவேன். ஆ நான் சின்ன பசங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்துச்சுடா, சூப்பராக இருந்துச்சு. நான் சூர்யா சாருக்காக பார்க்க வந்தேன், சூர்யா சார் ஃபேன், அதனால் பார்க்க வந்தேன். போர் சண்டை அந்த மாதிரி நல்லா தானே இருந்துச்சு. கடைசி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் அதிகமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா தானே இருக்குது. இல்லை செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் ஒன்றும் சொல்ல வரல, அதான் பிரச்சனை. அப்படியே லீட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர் லீடு தான், பட் சென்டிமெண்ட் வச்சே அப்படியே விட்டுட்டாங்க. படத்தில் ஒரு 1 hour வந்து வேஸ்ட் ஆஃப் இதுதான், சென்டிமெண்ட் வச்சுட்டு கிளைமேக்ஸ்லாம் ஒரு கயிறு வச்சுக்கிட்டு 1 hour ஃபைட் போட்டிருக்காங்க, கயிறு பிடிச்சிக்கிட்டு. அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக இல்லாமல் ஸ்டோரி லெவலில் எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். டெக்னிக்கலாக ஓகே படம், ஆனால் வந்து மியூசிக் வந்து டிஎஸ்பி ஒரு ராங் சாய்ஸ். ஓகே, அப்புறம் வந்து அந்த பாட்டுலாம் 2-3 இடத்துல தேவையில்லாத பாட்டு, நல்லா இருந்துச்சு 2 songs, பட் 2 parts தேவையில்லாத இடத்துல இருந்துச்சு. விஷுவல்ஸ் ஓகே, பட் அந்த கிளாரிட்டி இல்லை. 3D இருந்தாலும் 2D இருக்கிற கிளாரிட்டி, லைட்டிங் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த படம். அது என்ன தான் இருந்தாலும் வந்து பார்க்குறவனுக்கு தெரியணும்ல, அது அவங்க என்ன லைட்டிங், நைட்டில் ஃபைட்டாக இருந்தாலும் விசிபிலிட்டியாக இருக்கணும்ல, அது இல்லை மோஸ்ட் ஆஃப் த படத்தில். இல்லை ஃபைட் சீன் மட்டும் இல்லை, கதையை அந்த நிறைய இடத்துல வந்து லைட்டிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு 3D பாட்டு. சூர்யா டீசெண்டாக பண்ணிருக்காரு, ஆக்டிங்னு சொல்ல முடியாது, அவர் பண்ணிருக்காரு, அவர் வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். படம் நல்லா தான் இருந்தது, லைட்டாக தான் லேக் தான் இருந்தது, கொஞ்சம் கான்செப்ட் வேறு இத்தனை நல்லா இருந்துருவோம். அது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வேறு சரியாக கொடுக்கல, அவர் மூணை பார்க்குறாரு அப்படிக்கா போகுது இப்படிக்கா போகுது, அதான் கொஞ்சம் அது மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்துருவோம் ப்ரோ. படம் சூர்யா ஆக்டிங் வேறு மாதிரி ப்ரோ, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது படம். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவருது கார்த்தி சார் கெட்டப் நல்லா இருந்துச்சு. லைட்டாக போர் அடிக்குது ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி பாட்டுலாம் வேணாம், டிஎஸ்பி நல்லா தான் போட்டிருந்தாரு, கொஞ்சம் அவ்வளோதான், கொஞ்சம் தான். கிளைமேக்ஸ்லாம் கிளைமேக்ஸ் தான் அல்ட்டியாக இருந்தது இருக்கிற படத்துலேயே, அதான் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ, நல்ல படம் தான், ஆனால் லைட்டாக லேக் இருக்குது, அவ்வளோதான். அது இல்லைனா நல்லா இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, பீரியாடிக் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, படம்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காரு. சிவாவோட படம் மாதிரியே தெரியல சீரியஸாக, சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவருக்கு என்ன இப்போ கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம இங்கிலீஷில் 3D படம் பார்க்குறவங்களா, அந்த கம்பேரிசன் பண்ணால் கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் ஓகே, அப்படியெல்லாம் இல்லை, படம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சூர்யா செம்மையாக பண்ணியிருக்காரு, டச் சன் ஃபாதர் சன் டச் படத்துல அவங்க ரெண்டு வருஷத்தை காட்டுறாங்க, பழைய வருஷம் புது வருஷம் காட்டுறாங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாக்கலாம், நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, போக போக அடுத்து செகண்ட் ஹாப் தான் தெரியும் நல்லா ரெண்டு பேரை பேசுறேன். ஏன்னா வரவங்களுக்கு வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும், அதே கொஞ்சம் பொறுமை பார்த்தா நல்லா இருக்கும். படம் சூப்பராக தான் இருந்தது, படம் பரவாயில்ல, ஓகே தான். படத்தில் விஷுவலைசேஷன் சூப்பராக இருந்தது ப்ரோ, அது மற்றபடி சவுண்ட்லாம் செலவு பண்ணிட்டேன். கார்த்தியோட கேமியோ நல்லா இருந்தது, சூர்யா ஆக்டிங் வேறு லெவல் ப்ரோ, மற்றபடி ஒன்று சொல்ல முடியல. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, விஎஃப்எக்ஸில் சூப்பராக இருந்துச்சுண்ணா, படம் நல்லா இருந்துச்சு, தப்பு இல்லை, பார்க்கலாம். அதில் சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா, அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா, இல்லை இல்லை நல்லா இருந்துச்சுண்ணா, படம் நல்லா நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். இது ஹிஸ்டாரிக் டைம்னால அந்த காஸ்டியூம்ஸு அந்த இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது மிக்ஸ்டு ரிவ்யூ தான், சில பேத்துக்கு பிடிக்கும் சில பேத்துக்கு பிடிக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில்லு மற்ற படங்கள் கம்பேர் பண்ண போது எப்படின்னு தெரில, பட் ஆனால் அது நல்ல படம் தான், பார்க்கலாம். படம் வந்து ஓகே தான் ப்ரோ, சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸில் கார்த்தி வர போசனு நல்லா இருக்கு, ஆக்டர் வில்லனாக வர ஆக்டர் பேர் தெரில, பட் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருந்தார். பட் என்ன எனக்கு ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா,
அந்த பையனை வச்சு இப்போ நகர்த்துறாங்க. அந்த பையன் எப்படி இந்த கதைக்குள்ளே வரான் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் புரியுது, பட்டு ப்ரெசென்ட்டில் எனக்கு சரியாக புரியல. அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது, மற்றபடி படம் ஓவரால் பார்த்தா ஓகே, விஷயம் நல்லா இருக்குது. இது 3D இல்லாமல் 2D விட்டுருக்கலாம். 3D விட்டுனால தலைதான் வலிக்குது. ஆ, ஒன் டைம் பார்க்கலாம். சும்மா என்கிட்ட சொல்ற என்ன சொல்கிறது, வீக்கெண்டுக்கு சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்கிறவங்களுக்கு வீடு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஓ ஆஹா ஓன்னா இல்லை. நல்லா இருக்குது, இன்னொரு அடி பார்ப்பேன். நல்லா இருக்குது, அதான் ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்தேன். இப்போ படம் இன்னொரு அடி பார்ப்பேன் கண்டிப்பாக. நல்லா பிடிச்சி இருந்தது, நல்லா தானே இருக்குது. தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. ஆ, நல்லா தானே நினச்சி. ஆ, நல்லா இருக்குது, நான் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம். விக்ரம் கேமியோ சூப்பராக இருந்தது, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம் அங்கிள். மியூசிக் நல்லா இருந்தது, ஓகே. சூர்யா சூப்பராகவே இருக்கு, அவ்வளோ நல்லா இல்லை சார். பார்க்கலாம் எல்லாமே சினிமாவை எதிர்பார்க்குறாங்க. பட் வரலாற்று என்ன சொல்கிறது நம்ம தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாமே அது மேலே கொஞ்சம் நம்ம மெருகேற்றி, அதாவது தற்குறிப்பேற்ற அணியாக மாற்றாமல் ரியலாக என்ன நடந்திருக்கோ சொல்லலாம். படம் நல்லா இருக்குது, நல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க. சூர்யா செம்மையாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் காமனாக சொல்ல படமே நல்லா எடுத்திருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் படம் ஃபுல்லாக வார் நடக்கிறதுனால ஃபைட் போயிட்டே இருக்குது, அதனால் வந்து அந்த சவுண்டு தேவை தான். பட் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் சவுண்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி படம் நல்லா எக்ஸைட்டிங், நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் பாகுபலின்னு சொல்கிறத விட பாகுபலி கொஞ்சம் சினிமா கலந்துருக்குது, கொஞ்சம் பாட்டு அப்படி இப்படின்னு. இது நல்லா வரலாற்று ராவாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா மக்களுக்கு தேவையான விஷயம் தான், கான்செப்ட் தானே அது. கார்த்தி வரது நல்லா இருக்குது, பாட்டு கொஞ்சம் பார்க்கலாம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா கார்த்தி நல்லா ஆக்ட் பண்ணுவார், ரெண்டு பேருக்கு நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி வந்தாலே வேறு மாதிரி ஆக்டிங் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக காமெடியாகவும் ஒரு ஹியூமராகவும் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்ட் 2க்கு கார்த்தி வந்ததுனால.